हरिः ओम् एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। सर्वाभीष्टसिद्धिरस्तु। சக்சஸ்தா. நமஸ்காரங்க. நமஸ்காரம் அம்பி. அப்ளிகேஷனா? ஆமாங்க. ரயில்வேக்கா, டிஎன்பிஎஸ்சிக்கா, ஐஏஎஸ்கா இல்ல அமெரிக்காவுக்கா? இன்னைக்கு என்ன நாள்? ஆஹா, பூச நட்சத்திரம், சாவித்திரி விரத கல்பம், நிறைஞ்ச பௌர்ணமி. அதெல்லாம் உங்களுக்கு. எங்களுக்கு லவர்ஸ் டே, காதலர் தினம். இது காதல் கடிதம். 70 உங்களுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம், 20 எனக்கும் ஹார்ட் ப்ராப்ளம். அம்பி என்ன சொல்றேன், இந்த சின்ன வயசுலயாவா? ஆமாங்க, உங்களுக்கு சர்ஜரி பண்ணாதான் சரியாகும். எனக்கு சரிதாவை பார்த்தாலே சரியாயிடும். உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாதான் சரியாகும். எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாலே சரியாயிடும். அபிஷ்டு டாக்டர் சரின்னு சொல்ற ஒரு வார்த்தையில தான் உங்க ஹார்ட்டுக்கு லைஃப். சரிதா சரின்னு சொல்ற ஒரு வார்த்தையில தான் என் ஹார்ட்டுக்கு லைஃப். பாருங்க, சரிதா இஸ் மை லவ்வர். சரிதா, Happy Valentine's Day. Mom, Sweden. Yeah. Please make us the inkada sunga chaba. Yeah, yeah. Number rendu periyum unna seethu du kadal. Love. Thank God. Love has a great power. Ah, my lucky person. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஹெல்மெட் மாட்டி லவ் பண்றது? நான் என்ன பண்றது? எங்க அப்பா ஐஜி, எங்க அம்மா மந்திரி. நாம ரெண்டு பேரும் வீட்டுக்கு தெரியாம கம்பெனிட்ற வரைக்கும் இப்படி ஹெல்மெட் போட்டுதான் மீட் பண்ணணும். வேற வழியே இல்லடா. அஷ்டலட்சுமி கோயில் போயிட்டு வந்தேன். இந்த குங்குமம் எடுத்துக்க. ஜோசப், நான் கூட சாந்தம் சர்ச்சுக்கு போனேன் நம்ம காதலுக்காக. இந்த தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இப்படி வீட்டுக்கு போ, அப்போ அது உங்க அப்பா அம்மாக்கு நம்ம காதலை பத்தி தெரியட்டும். கபடி 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 கப
யாரும் சாப்பாடு கொடுக்க கூடாது. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆனும். என்ன இந்த பத்தி என்ன காணும்? 100 வயசு ஆனதுக்கு 7-8 பேர் அடிச்சு சாச்சிட்டு வந்திருக்கான். போ ஆரத்தி அடையவனுக்கு. எல்லாம் சாப்பிட்டாச்சா? ஓஹோ, மல்லீஸ்வரன் கோயில் விபூதி நெத்திய காட்டு. ஒண்ணு வேண்டாம், அங்க வச்சுட்டு போ. நானே வச்சு விட்டாதான் பவரா மணிகண்டன் ஐயர் சொன்னாரு. எனக்கு நல்ல பசி, சாப்பாடு போடுறீங்களா இல்லையா? அப்போவே பசங்க பார்ட்டி கூப்பிட்டானுங்க, சொல்லி வீட்டுக்கு வந்து பாரு. எனக்கு விபூதிய வேண்டான்னு சாமி குத்தமாயிடுமா?
உருளைக்கிழங்கு சாப்பிட்டியா சூர்யா? ஐயோ அம்மா தட்டு குடு. இருக்கல என்னடா பண்ற? ஐயோ அம்மா எதுக்கு வராங்க? கோவமா? பொங்கல் நாள் அதுவுமா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு நினைச்சோம். என்னடா அது முகத்துல சண்டை போடாதடனா கேட்க மாட்டியே? உங்க அப்பா சாப்பாடு கிப்பாடு எதுவுமே கொடுக்க வேண்டாம்னு சொல்லிருக்காரு. எனக்கு மனசு கேக்கல. சாப்பிடுறா உங்க அப்பா வராரு கூட. இந்த மனுஷன் எதுக்கு இங்க வராரு? ஏழு கருது வயசாச்சு எனக்கு. உனக்காக இந்த வீட்டுக்குள்ளேயே சோத்த திருடி பதுங்கி பதுங்கி வர வேண்டியிருக்கு. நல்ல வேலை வெளிச்சம் இல்லை. ஏய் நம்ம வீட்டு பெருசும் சிறுசும் உனக்கு சாப்பாடு கீப்பாடு எதுவுமே கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேங்க. பாத்திரம் போதுங்க, சீக்கிரமா சாப்பிடுறேன். என்ன மாதிரி ஒரு நல்ல அப்பனும் கிடைக்காது, உன்ன மாதிரி ஒரு நல்ல பிள்ளையும் கிடைக்காது. சாப்பிடுறேன். ஐயோ அந்த நேரத்தில் சுத்தம். ஐயோ என்னடா சூர்யா இருட்டில் உட்காந்துருக்க? சொல்றது சொல்லிட்டு முக்காடு வரியா? சாப்பிடுங்க. இப்ப என்ன கொஞ்சம் வந்துட்ட சாப்பிடு. கோவிச்சுக்கிட்டாலும் கொஞ்சிக்கிட்டாலும் எல்லாரும் ஒன்னா இருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சூர்யா சாமி குத்தம் ஆயிட போது அந்த திருநீரை இப்ப கூட வச்சுக்கிறேன். இந்த புடி ஈஸ்வரா. டேய் என்னடா சிரிப்பு? வாரி தேய்ச்சிக்காத, அது விபூதி இல்ல. கபடி கிரவுண்ட்ல கோடு போடுற சுண்ணாம்பு நெத்தி வெந்துற போது. ஏனே உள்ளார இடம் கொடுத்தா வந்து குத்திக்குவல்ல? நீ குடுக்குற காசுக்கு மேலதான் இடம் இருக்கு, போயா? அதுவும் சரிதா, உளுந்தூர் பேட்டை வரைக்கும் போறவனுக்கு மேலையாவது இடம் கொடுத்திய. ஆல்ரெடி இங்க ஒரு டிக்கெட்டா? ஆதி சங்கிலி கருப்பா ஆதி. நாம தான் லுங்கிய கட்டிக்கிட்டு பனியனை போட்டுக்கிட்டு நம்ம ரேஞ்சுக்கு 15 ரூபா கொடுத்து கண்டெய்னர்ல போயிட்டு இருக்கான். இவன் போட்டிருக்க சூவே 4000 ரூபா இருக்கும் போல இருக்கு, இவன் எதுக்கு இதுல வந்துட்டு இருக்கேன்? நமக்கு என்ன வந்துச்சு உளுந்தூர்பேட்டை வரைக்கும் போறவனுக்கு? அப்ப நாங்க கலாச்சாரத்துக்கு என்ன பேரு மச்சாம்? கில்ஃபான் அர்த்தம். மச்சாம் மச்சாம் ஐயோ பாத்துக்க ஐயோ கப்பு ஐயோ எக்கா புற்று நல்லா தட்டி போ மச்சாம். நினைச்சது நடந்தா சந்தோஷப்படுவேன். இல்லனா அன்னைக்கு முழுக்க சங்கடம் தான். நீ பாஸ் ஆ ஃபெயிலான்னு பார்க்க உன் 25 பி வருதான்னு பாரு.
எக்ஸ்கியூஸ் மீ, பப்ளிக் பிளேஸ்ல ஸ்மோக் பண்ண கூடாது தெரியாதா? எப்படி இரும்புறாங்க பாருங்க. உங்ககிட்ட தாங்க சொல்றேன், காதுல விழுலையா? இதுங்களை எல்லாம் திருத்த முடியாதுமா. தென்னை மரத்துல தேள் குடிச்சுனா பனை மரத்துல நெறி கடிச்சான். ஏன் சீரட்டுமா, நான் எப்படி வேணாலும் குடிப்பேன். ரவுண்ட் ரவுண்டா விடுவேன், மூக்கு வழியா விடுவேன், ஏன் கண்ணுல கூட விடுவேன். விடுங்க விடுங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரே அடி உங்க உயிரை விடுங்க. என்னமா சொல்ற? விஷம்ங்கிற ஒரு பேக்கெட் சிகரெட் குடிக்கிறதும் அரை கப்பு தார் சாப்பிடுறதும் ஒண்ணு தெரியுமா? ஒரு சிகரெட் குடிச்சா 30 நிமிஷம் ஆயுசு குறையும் தெரியுமா? அது மட்டும் இல்ல, புகை பிடிக்கிற உங்களை விட அத உள்வாங்கறவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். இன்னும் அந்த உலகத்தை கூட எட்டி பார்க்காம அந்த அம்மா வயிற்றுக்குள்ள பத்திரமா இருக்கோ நினைச்சிட்டு இருக்க அந்த குழந்தைய கூட பாதிக்கிறீங்களே உங்க சிகரெட்டால. நாய் மாதிரி ரோட்ல கிடக்குது. டேய், நான் சிகரெட் பிடிக்கிறதே நிறுத்திட்டேன் தெரியுமா? எப்பத்துல இருந்த? 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்து. சிகரெட் பிடிக்கிறதுனால நமக்கு மட்டும் இல்ல, கருவுல இருக்கிற குழந்தை கூட பாதிக்க மாட்டா? ஐயோ ஐயோ, ஞானோ உன்னை இல்ல கில்பா, என் நண்பனுக்கு வந்த திடீர் ஞானத்தை பத்தி சொன்னேன். டேய், இங்க போதி மரம் கூட இல்ல, எல்லாம் பாதி மரமா இருக்கு, எப்படி மாமா இது? டேய், இப்பதான் ஒரு பொண்ணு தெள்ள தெளிவா சொல்லிட்டு பாரு. அதான பார்த்தேன், ஒட்டு சொல்லிருக்காளா? நீ சொன்ன திருந்துவானா? சரக்கு வேணுமா? மிளகா உடத்துப்பிட்டனா? மன்னிச்சுக்க, என்னாச்சு? எங்க போற? என்னாச்சு இவனுக்கு? நமக்கு என்ன வந்துச்சு? உளுந்தூர்பேட்டை வரைக்கும் போறவனுக்கு இன்னைக்கு ஜாக்கி சான் பார்க்க உனக்கு அதிர்ஷ்டம் இல்ல, திரும்பவுமா? இன்னைக்கு ஜாக்கி சான் படம் பார்க்காம நம்ம திரும்ப போறது என்ன பிள்ளைகா பையா? முறுக்கு வேர்க்கல பபிள் கம் இஞ்சி பரப்ப எல்லாம் வாங்கிட்டு ஜமாய் என்ஜாய். ஏன்
வியாபாரம் நல்லா இருக்கு. நாலு பேரை வச்சு நாலு தேட்டர்ல தொழில டெவலப் பண்ணுவான். நாலு எட்டு ஆகி எட்டு பதினாறு ஆகி பதினாறு முப்பத்தி ரெண்டு ஆகும் போது அவன் ஒரு பெரிய தாதா. அவனை சுத்தி ஒரு பெரிய கூட்டம், அவன் வளைக்க கொஞ்சம் சட்டம். இதுக்கு நான் நீ யாருமே காரணமா இருக்க கூடாது. தயவு செஞ்சு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணாதீங்க. அதா நீ அதை கிளிக்கிற, இதை கிளிக்கிறதுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுத்து உள்ள ஆளை வச்சிருக்காங்க. இல்ல நாம கிடைக்க வேண்டிய டிக்கெட் தான் பிளாக் டிக்கெட். ஒரு பூந்தோட்டத்தை போர்வையா போத்திட்டு இருக்க அவதானே. கர்ப்பிணி பொண்ணுக்காக ஸ்மோக்கர் கிட்ட அட்வைஸ் பண்ணீங்க. 45 ரூபா ஏன் சிகரெட் பாக்கெட் நாய் மாதிரி நசுங்கி கிடக்கு. கேட்டா அவங்க சொன்ன அட்வைஸ்ங்கறான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜாக்கி சான் படம் பார்க்கலான்னு 150 ரூபாய்க்கு பிளாக்ல டிக்கெட் வாங்கினேன். அது துப்பு நூறு கீச்சு போட்டா. கேட்டா அவங்க சொன்ன அட்வைஸ்ங்கறான். இந்த காலத்துல ஒரு கன்னி பையனை தனியா விட்டுட்டு போறதுக்கு முடியலங்க. இனிமே எங்கெல்லாம் வர போறீங்க, என்னென்னலாம் அட்வைஸ் பண்ண போறீங்க, யாருக்கு நான் அட்வைஸ் பண்ணதா சொல்றீங்க? சீ தட் கில்ஃபா. டேய் ஐயோ, நான் யாருனே உங்களுக்கு தெரியாதுடா. சாரிங்க, சாரி गाइस, சாரி. நாம நல்லவங்களா இருந்தா நல்லது எதையும் கேட்க தயங்க கூடாது. உங்க வார்த்தைகள் எல்லாம் என் காதுல விழுந்தப்போ திருத்திக்கணும்னு மனசுக்குள்ள தோணுச்சு, திருத்திக்கிட்டேன். ஏய் சாரியா, தப்பா பேசியிருந்தா மறுபடியும் நான் சாரி கேக்குறேன். சாரி, பை செல்ல. டேய் வந்து தொலைடா. என்னடான அட்வைஸ் தான். ஏய் சி வாங்கி போலாம். ஏய் பாடி சொதப்பிட்டு அடி ரிஷபா. சரி விடு, வா நாளைக்கு ரிசர்வ் பண்ணி பாத்துக்கலாம். கலம்புப்பா, டைம் ஆச்சு. ஏய் சூர்யா, சூர்யா என்ன படிச்சுட்டு இருக்க? படிச்சுக்கிட்டு இல்ல, எழுதிட்டு இருக்கேன். ஆமா, பள்ளிக்கூடம் எழுதாம இங்க எழுதிக்கிட்டு. ஆமா, என்னதான் எழுதிக்கிட்டு இருக்க? ஒருத்தரோட கையெழுத்த வச்சே அவங்களுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்ங்கற வித்தைய. வித்தையா? கையெழுத்து வச்சா? எஸ், ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க. இதுக்கு பேரு கிராஃபாலஜின்னு பேரு. நியூமராலஜி கேள்விப்பட்டிருக்க? அது என்ன கிராஃபாலஜி? ஆமா, ஒருத்தவங்க கையெழுத்த வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுமா? இந்த கை நாட்டு இதுக்கெல்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியாதா? உங்களுக்கு தான் எழுத தெரியுமே, அப்புறம் என்ன? எனக்கு எழுத தெரியும். இப்ப லேட்டஸ்டா பிக்கப் பண்ணது ஒரு சித்தாது. அவனுக்கு இதெல்லாம் தெரியாதா? இதுதானே சொந்தக்காரர்கள், மனதில் உறுதி உடையவர்கள், நேர்மையானவர்கள், தாங்களும் சந்தோஷமாக இருந்து தங்களுடன் இருப்பவர்களையும் சந்தோஷப்படுத்துவார்கள். எல்லா நிறங்களும் இவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும். ஆனால் இவர்களுக்கு நீல நிறம் மிகவும் பிடித்ததாக இருக்கும். உலகம் எப்படி போனால் நமக்கு என்ன என்கிற சுயநலம் கொஞ்சமும் இருக்காது. என்னடி ரிஷபா,
சீக்ரெட்ஸா? எஸ் படிச்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா உங்களுக்கு கொள்ளை பிரியம், சுறுசுறுப்பாளி, மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும், அதுலயும் மெலோடிஸா ஸ்பெஷலா ரசிப்பீங்க, ஒரு பூ வாடினா கூட உங்க முகம் வாடிடும். மை காட், என்ன பத்தி எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கே தெரியாத விஷயம், அதுவும் ஒரே நைட்ல. சந்தோஷமாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. உங்களுக்கு அமைதினா ரொம்ப பிடிக்கும், அன்பானவங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படி நல்ல ரசனையும் நல்ல கேரக்டரும் உள்ள உங்களை யாருக்கு தான் பிடிக்காது? ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? மனசுல உள்ளத பட்டுன்னு சொல்லிடுறேன், எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் Excuse me, Rishabha. உங்க கிட்ட பேசணும். மனசுல பட்டத பட்டுன்னு சொல்லிட்டேன், பட் நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்ல. ஒரு ஆம்பளை நம்ம பின்னாடி நல்லா சுத்தணும்னு நினைக்கிற பொண்ணு இல்ல நீங்க, அதே மாதிரி ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தணும்னு நினைக்கிற சராசரி ஆம்பளை இல்ல. நான் உங்க மனசுல இருக்கனா இல்லையான்னு நிச்சயமா ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டா அவங்க உங்க ரூட்ல டிராவல் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு இதே இடத்துல இதே நேரத்தில் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்க மனசுல இருக்கிறதா இருந்தா இப்போ நீங்க போட்டுக்கிற இந்த ப்ளூ கலர் சவாலே வாங்க, இல்லை வேற ட்ரெஸ்ல வந்தீங்கன்னா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறேன்.
அதுக்கப்புறம் உங்களை விட்டு தொலைதூரமா ஒரு புள்ளிய நான் மறைஞ்சு போயிடுறேன். நம்பிக்கையோட நாளைக்கு காத்துட்டு உங்க மனசுல இருக்கிறதா இருந்தா இப்ப நீங்க போட்டுக்கிற இந்த ப்ளூ கலர் சல்வாரே வாங்க, இல்ல வேற ட்ரெஸ்ல வந்தீங்கன்னா இல்லன்னு தெரிஞ்சுக்கிறேன். சூர்யா ஒரு நிமிஷம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உங்க வழியில குறுக்க வரமாட்டேன். இதுதான் போட்டுட்டு வரலாம்னு இருந்தேன். அம்மா இதை வாஷிங் மெஷின்ல ஊற வச்சிட்டாங்களா, இப்படியே போட்டுட்டு வந்தா நல்லா இருக்காது இல்ல, அதான் இந்த ரெட்டை போட்டுட்டு வந்துட்டேன். ஐ லவ் யூ. நின்றெடுத்து நின்று விட்டது சிந்தனை.
ஒருத்தர்ல ஒருத்தர் கரைஞ்சு ஒரே ஆளா நிக்கணும். என்ன பண்ண நீ சொல்லு. உன் பேருடைய முத எழுத்தையும் என் பேருடைய முதல் எழுத்தையும் சேர்த்து ஒன்னாக்க போறேன். இனி நீ சூர்யா இல்ல, நான் ரிஷிபா இல்ல, ரெண்டு பேருமே சூரி. இனி ஒருத்தர் ஒருத்தர் இப்படிதான் சூரியை தான் கூப்பிடுக்கணும். இது அவன் பெயரும் அல்ல, அவள் பெயரும் அல்ல, அவர்களது பெயர் என்று இந்த உலகமே சொல்லட்டும். புதுசா பிறக்கிற குழந்தைக்கு பேர் வைக்கும் போது மூணு தடவை காதல சொல்லிதான் பேர் வைப்பாங்க. இப்ப நம்ம புதுசா பேர் வச்சிருக்கோம். உன் காதல நான் சொல்றேன், என் காதல நீ சொல்லு. சூரி 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 சூரி. பெட்ட வரைக்கும் போறவன் இன்னும் உனக்கு காணுமே. சொன்ன டைம்க்கு கரெக்டா வந்துட்டேன். யா ஒரு மாதிரி இருக்க, உடம்பு சரியில்லையா? நேத்தியா வரல.
ஓ கோமா, என் மேல கோபப்படுறதுல உனக்கு ஒரு சின்ன சந்தோஷம்னா நான் தடுக்கல. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இல்லையா? அதோ ரொம்ப நல்லா பேசுற. நம்ம லவ் பண்ணாம எத்தனை நாள் ஆகுது? 15th டே, 15th நாள். போன போன 8th தேதி உன எத்தனை மணிக்கு வர சொன்னே? 6 மணிக்கு. ம், நீ எத்தனை மணிக்கு வந்த? 5 மணிக்கு. போன 10th தேதி? 10 மணிக்கு. நீ வந்தது? ம், 9 மணிக்கு. போன 12th தேதி உன 2:30 மணிக்கு வர சொன்னா நீ எத்தனை மணிக்கு வந்த? 1:30 மணிக்கு. அவ்வளவுதான். தூக்கமே வராது. எங்க நீ லேட்டா வந்து என்ன பார்க்காம மிஸ் பண்ணிட்டா தூக்கமே வராதுன்னு சொல்றியே? நேத்து நீ லேட்டாவது வந்திருக்கலாம்ல. ஓ, அதுக்கு தான் கோவமா? சாரி சாரி, வெரி 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 சாரி. நேத்து என் பைக்ல சின்ன ரிப்பேர். உன் பைக்குக்கா இல்ல உனக்கா? எனக்கு என்ன ரிப்பேர், எல்லாம் பைக்குக்கு தான். நேத்து ஞாயிற்றுக்கிழமை வேற ஒரு வழியா மெக்கானிக்க புடிச்சு ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தனா, அப்பதான் திடீர்னு ஞாபகம் வந்து எனக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு. சரி கிளம்பலான்னு பார்த்தா செம்ம மழை. சரி இந்த மழையில நீ எங்க வந்திருக்க போறன்னு நினைச்சே என் ஃப்ரெண்ட் பிச்சமுத்து ரூமுக்கு போயிட்டேன். அதாவது நேத்து பெஞ்ச மழையில உன் லவ் கரைஞ்சு போச்சு. அச்சு, 100 இல்லையா? நேத்து 6 மணில இருந்து 7:30 மணி வரைக்கும் நீ வருவேன் வருவேன்னு மழைன்னு கூட பக்கமனுக்காக காத்துட்டு இருந்த. நேத்து நீ வராததுனால நான் எவ்வளவு துடுதுடிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் அவ பின்னாடி அவளை அட்ராக்ட் பண்றதுக்காக சின்சியரா பங்க்சுவலா சுத்துற நீங்க, அவளுக்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமான்னு பார்த்து பார்த்து பட்டியல் போட்டு பழகுற நீங்க, அவ காதலியா கிடைச்சதுக்கு அப்புறம் கிடைக்கட்டும் கழுதான கேஷுவல்ல விட்டுறீங்க. பொண்ணுங்க அடிச்சா கூட தாங்கிக்குவாங்க சூரி, ஆனா அலட்சியப்படுத்தினா தாங்கிக்கவே மாட்டாங்க. உனக்கு தெரியுமா ஹைகோர்ட்ல ஒரு வருஷத்துக்கு 2000 டைவர்ஸ் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. ஏன் தெரியுமா? காதலர்கள் காதலிக்கும் போது பிளஸ் மட்டும்தான் பேசிப்பாங்க, கசப்பெல்லாம் இனிப்பா தெரியும். ஆனா அதே காதலர்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் மைனஸ மட்டும்தான் பாத்துக்கிறாங்க, இனிப்பெல்லாம் கசப்பா தெரியும். டைவர்ஸ் கல்யாணம் ஆனவங்க கிட்ட மட்டும் வராது, காதலிக்கிறவங்க கிட்டயும் வரும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது இந்த மிஸ் உன்னை மிஸ் பண்ணிடக்கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறமும் நேத்து நான் வராம போனது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது சரி. என்ன பண்றது? ரொம்ப சிம்பிள், உன்கிட்ட இருக்கிற மைனஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லு, நான் பிளஸ் ஆக்கிக்கிறேன். என்கிட்ட இருக்கிற மைனஸ் எல்லாம் உன்கிட்ட சொல்றேன், நீ பிளஸ் ஆக்கிக்கோ. அப்பதான் நம்ம லவ்வும் ஸ்மூத்தா இருக்கும், லைஃபும் ஸ்மூத்தா இருக்கும். ஓகே.
கண்கள் தீரும் போது அழகெல்லாம் தப்பாய் தோன்றுமடி. உடம்புக்கு சூடு கொடுக்கிற இந்த முத்தம் தான் நம்ம காதலா? நாம ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் தெரியுமா? எத்தனை நாளா லவ் பண்ணிட்டு இருக்கோம்? இன்னையோட 25th நாள். 25th டே. இதான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது. 10 வருஷமா பழகின ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லாத அன்யோன்யோ, 20 வருஷம் என்ன வளர்த்த அம்மா கிட்ட இல்லாத நெருக்கம், வெறும் 25 நாள்ல
உங்ககிட்ட எப்படி வந்ததுன்னு தான் தெரியல, அதுவும் என்னையே தர அளவுக்கு. சாரி, நமக்குள்ள இருக்கிறது காதலா இல்ல காமமான யோசிக்க வைக்குது. என்ன பேசுறங்கிறது யோசிச்சு பேசு. கோவம் வந்தா பலாருன்னு அடிக்கிறோம், அது ஒரு வகையான ஃபீலிங். சந்தோஷம் வந்தா கலகலகலன்னு சிரிக்கிறோம், அதுவும் ஒரு வகையான ஃபீலிங். அந்த மாதிரிதான் இந்த முத்தமும். 3.5 வருஷம் என் ஃப்ரெண்ட் ஹேமா விழுந்து விழுந்து கார்த்திக்னு ஒருத்தர் லவ் பண்ணா. கார்த்திக் தான் என் உயிர், அது இதுனா. ஆனா அமெரிக்கா போனாவ புதுசா அங்க ஒருத்தி பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டானா. ஹேமாவும் கொஞ்சம் கூட கவலையப்படல. கார்த்திகேன்னு வேற ஒருத்தரை பார்த்தா, இவன் தான் என் புருஷன் சொல்லி இன்விடேஷன் வச்சுட்டு போறான். இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தா அசிங்கமாவும் ஆபாசமாவும் தெரியுது. எவனோ ஒருத்த அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் தப்பா பார்க்க கூடாது. ஏதோ ஒரு காதல் அப்படிங்கிறதுக்காக எல்லா காதலையும் தப்பா பேசக்கூடாது. ஒரு ஆணும் பெண்ணும் அவங்கவுங்க வாழ்க்கையில லட்சக்கணக்கான பேர் சந்திச்சுக்கிறாங்க, அந்த லட்ச பேரையும் லவ் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா நீ அந்த கார்த்திக் மாதிரியோ இல்ல நான் ஹேமா மாதிரி ஆயிடுவோமோன்னு பயமா இருக்கு. நம்ம காதல் மனசு சம்பந்தப்பட்டதா இல்ல உடம்பு சம்பந்தப்பட்டதான்னு நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். சுருக்கமா நம்ம கிட்ட இருக்கிறது காதல் இல்ல, காமன் தாங்கிற. எதுக்கு எடுத்தாலும் கால்குலேஷன், எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். எந்த நேரத்துல உங்க அம்மா உன்ன பெத்தா? தயவு செஞ்சு கோவப்படாத சூரி. நம்ம காதல் உண்மையானதுனா நேர்மையானதுனா ஆழ்ந்த நம்ம மனசு முழுக்க பரவி இருக்கிறது உண்மைனா நமக்கு நாமே ஒரு டெஸ்ட் வச்சுக்கோம். ஆமா, எத்தனையோ காதலர்கள் 1 வருஷம் நல்லா பழகி அதுக்கு அடுத்த வருஷம் சொல்லிக்காமலே விலகிக்கிறாங்க. நாம அப்படி இல்லைன்னு நமக்கு நாமே தெரிஞ்சுக்கணும். தள்ளி நின்று நம்ம காதலை மனசுக்குள்ளேயே வச்சு பூஜை பண்ண முடியுமான்னு பாக்கணும். 365 நாள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்காம பேசிக்காம பழகிக்காம பிரிஞ்சிருந்து தினம் தினம் என் பேரு நீயும் உன் பேரு நானும் உள்ளுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு தள்ளி நிக்க முடியுமான்னு பாத்துக்கணும். இந்த 1 வருஷத்துல நீயோ இல்ல நானோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் மாற மாட்டோம்னு நமக்கு நாமே ப்ரூவ் பண்ணிக்கணும். 365வது நாள் அடுத்த காதலர் தினத்துல இதே நேரம் இதே இடம் நமக்குள்ள இருக்கிற இந்த காதல் உண்மையானதுன்னு நிரூபிக்கணும் சூரி. இந்த 1 வருஷ பரீட்சையில நாம பாஸ் ஆகணும் சூரி. என்னாச்சு, எங்க போற? ஏதாவது கேட்டா பதில் சொல்றானா? ஒருவேளை சித்தனா இருப்பானா? சங்கிலிக்கா இருப்பா? எத்தனை இருப்பான் போல இருக்கே. நமக்கு என்ன வந்துச்சு? உளுந்திருப்பட்ட வரைக்கும் போறவனுக்கு இறங்கிடு போல இருக்கு. ஐயோ அப்பா, பாரு பா இந்த மத்திய குச்சிய, ஸ்கூலுக்கு லேட்டா போனா வெள்ளையில மிஸ் அடிக்கும். டேய், ஏண்டா பிரிச்சு வச்சிருக்க வண்டியையும் சாவியையும்? உலகத்துல எந்த பைக்குமே சாவி இல்லாம ஸ்டார்ட் ஆவாதரா. அம்மா வந்து உட்காரு. சாரி போட. புனே எப்படி இருக்க? இருக்கண்ண, ஆளையே பார்க்க முடியல. என்ன பண்றது, கார்த்திகை மாசம் நாய் மாதிரி பார்த்தி பிடிக்கணும், ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேது. ஆமா, உன் மேட்டர் என்னாச்சு? எதுனா கேக்குறீங்க? அதையா உன் எதிர் வீட்டு பொண்ணு பத்மாவை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கிய, எப்ப கல்யாணம் ஆயிடுச்சுண்ணா? ஆயிடுச்சா? அதையே இவ்வளவு சோகமா சொல்ற? எனக்கு ஒரு பத்திரிக்கை கூட வைக்கல. எனக்கே பத்திரிக்கை கொடுக்கலண்ணா. உனக்கே கொடுக்கலையா? என்னைய சொல்ற? ஆமாண்ண, என்னைய கழட்டி விட்டு அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டான. என்ன அது அநியாயமா இருக்கு? வாழ்ந்தா அவங்க தான் வாழ்வே, செத்தா அவங்க தான் சாவன் சொன்ன, என்னையாச்சு? இங்க பாருங்கண்ண. சுப்ரமணி, எப்படி ஆச்சு சுப்ரமணி? எப்படி 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட், தண்ணில இருக்காரு காலை தட்டிட்டு போயிட்டா. காலும் போச்சு, என் காதலும் போச்சு, பழ போன உயிர் மட்டும் தானே போகல. கையும் காலும் நல்லா இருந்தா தானே?
இந்த பொண்ணுங்க காதலி பாருங்க. பிச்சமுத்து உள்ள போலாம் வா. ஏய் யாருக்கு போன் பண்ற? ஹலோ பிஎஸ்சி பாட்னி ஸ்டூடண்ட் ரிஷபா ப்ளீஸ். ஏய் ரிஷபா எதுக்கு போன் பண்ற? ரிஷபா எஸ் சூர்யாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அம்மா இப்ப ஹைபர்ட் ஹாஸ்பிடல் சேர்த்திருக்கோம், எமர்ஜென்சி வார்டு. நீங்க யாரு? ஹலோ நீங்க யாரு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, போன் வந்துச்சு. சரி எங்க அடிபட்ட கேஸ்? எந்த வண்டி மோதிச்சு? டூ வீலரா ஃபோர் வீலரா? அட யாரா அண்ணனா இருக்கேசாமா? வண்டியில அடிபட்டதா? பின்னாடியா முன்னாடியா? ஏதோ விவரம் சொல்லம்மா. தெரியல பேரு மட்டும் சூரி. சூரியா நாமா இரு பாக்குறேன். சூரி அவர் போட்டாரு மரத்துல தூக்கி போடாச்சா? சூரிய மூர்த்தி தானே, வயசு 67. இல்ல சூரி, சூர்யா. சூர்யான்னு யாருமே இங்க அட்மிட் ஆகலமா? இங்கதான் அட்மிட் ஆயிருக்கான்னு போன் வந்துச்சே. அவசரத்துல ஹாஸ்பிட்டல் பேர் மாத்தி சொல்லிருப்பாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாத போமா. சூர்யான் யாரும் அட்மிட் ஆகலமா? எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறியா? ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாம் பெரும்பாலும் ஜெயிச்சல் தான் அட்மிட் ஆகும். அங்க போய் பார்ப்போம். ஹலோ நீங்க யாருங்க? என்ன பிரிவெல்லாம் பிரிவல்ல நண்பா, சிறு பிரிவாலே நீங்குமெனில் அன்பென்ன அன்பா. பிரிவெல்லாம் பிரிவல்ல நண்பா, பிரியாமலே அடநதி இல்லை.
நிலையே தண்டவாளம் பிரியாமலே ஒரு ரயில் இல்லை ரயில் இல்லை ரயில் இல்லையே என்ன மனதை பிரியாமலே ஒரு கவி இல்லை கவி இல்லை கவி இல்லையே ஒரு வருஷம் பொறுத்துக்கிட்டால இந்த ஒரு நைட்டு பொறுத்துக்க முடியாது போல இருக்க சும்மா சொன்னாங்க காத்திருந்தா ஒரு நிமிஷம் கூட வருஷம் ஒரு வருஷம் பார்க்க முடியாது காதலிய நாளைக்கு பார்க்க போறல்ல அந்த எக்ஸைட்டிங் தான் அந்த ஃபீலிங்ஸ் நினைச்சா எனக்கே புல் அரிக்குது அரே சும்மா இருங்கப்பா நம்ம சூர்யாவுக்காக ஒரு மூத்திரம் வாங்கிட்டு வந்திருக்கோம் மூத்திரம் இல்லடா நாத்தம் பிடிச்சோனே மோந்திரம் ச்சே மோதிரம் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க உட்காருங்க எல்லாம் நல்லா இருக்கா ஐயோ வத்திக்குச்சு சிரிக்குது சும்மா வத்திக்குச்சு நான் அப்படி தான் சொல்றேன் என்ன எல்லாம் ஒண்ணா கூடி வந்திருக்கீங்க உங்க குடும்பத்துல உன்ன கூட போதுல அதுக்கு தான் டேய் நீ போடு சொல்றா எங்க போறீங்க உட்காருங்க காபி போட்டு கொண்டு வரேன் காபி எல்லாம் அப்புறம் குடிக்கறோம் சூரிய உங்களுக்கு தனியா பேசணுமா தாங்கடா என்னடா கிளம்பிட்டீங்க வந்து சொல்லிடுறேன் என்னடா சூர்யா என்னடா விசேஷம் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு வருஷமா ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் சாரிப்பா ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கேன் யாரு அது பேரு ரிஷபா சட்டு புட்டுன்னு சைட் அடிச்சோமா சக்கு புக்குன்னு தொட்டு பார்த்தோமா காச்சு மூச்சுன்னு கல்யாணம் பண்ணோமா கனாபுனான்னு குட்டி பெத்தோமான்னு இல்லாம வாழ்க்கையே வேற மாதிரி வாழ்ந்து காட்டிருக்கேடா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் கும்பிடுற தெய்வம் கைவிட்டுடுமா என்ன உனக்கு ஒரு குடும்பம் அமைய போறத நினைச்சு என் மனசு இப்பதான் குளிருது எல்லாரோட வாழ்க்கையிலும் வரும் இந்த நாள் இருக்கு என் மருமகளை நேரா வீட்டுக்கு கூட்டு வந்துடுற எங்களின் வருங்கால மருமகளுக்கு அன்பு பரிசு மருமகளே மருமகளே வாரியா அவ வருவான்னு சொல்லி ரெண்டு மணி நேரம் ஆச்சு இன்னும் வரலையே வருவா வருவா கண்டிப்பா வருவா சூர்யா
நீ வா, அவன் வீட்டுக்கு போலாம். ஏ பிச்சமுத்து, நீ இங்க இருந்து அவன் வந்தா இன்பம் பண்ணு. ஏய் மொட்டு, நீ யாரு, எந்த ஊரு, எங்க போயிட்டு இருக்க, எவ்வளோ தூரமா கேட்டுட்டே வர, யாய தெரிஞ்சு ஒரு வார்த்தை சொல்லியாரா நீ? ஏய் என்னடா ஆச்சு உனக்கு, சொல்ற ஐயா, நீங்க போயிருக்கீங்க. நமக்கு என்ன வந்துச்சு, குளிந்தர் பேட்டையே வந்துருச்சு இல்ல? யாரு, என்ன வேணும்? இங்க ரிஷபா இருக்காங்களா? ரிஷபாவா? இங்கதான் இருந்தாங்க, ஆனா இப்ப இல்ல. பிள்ளையா? ஆமா, நீங்க யாரு? நாங்க அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுமா. இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? அட்ரஸ் தெரியாது, அவங்க திருச்சியில இருக்காங்க. திருச்சியிலயா? ரிஷபாவோட புருஷன் ஊரா தானே? ஃபேமிலி ஃப்ரெண்ட் சொல்றீங்க, அவளுக்கு கல்யாணம் கூட தெரியாதா? யாரும் சொல்றீங்க, இந்த பூச்சை எல்லாம் வித்துக்கிறாங்க சாவித்ரி, அவ போல ரிஷபா தானே கேட்டீங்க? எத்தனை தடவை கேட்டாலும் அதான். அப்பா, என்ன பையன் அண்ணியை காணோம்? ஒரு வருஷம் கழிச்சு பாத்துக்கிறாங்க இல்லையா, பேசுறதுக்கு நிறைய இருக்கும். வருவாங்க. உஷா, ஏ உஷா, இங்க வரேம்மா. வாடிங்க. ஹலோ, எனக்கு இந்த பால் பாயசத்துல சக்கரை சரியா கண் பாருங்க, மருமக வரத்துக்குள்ள ரெடி பண்ணணும். அந்த பொண்ணு நம்ம சூர்யாவை விட்டுட்டு வேற யாரோ கல்யாணம் மௌன வந்துச்சு. நம்ம சூர்யாவை கல்யாணம் பண்ணிட்டா பல்லே உடஞ்சிருச்சுடா. கோவிலுக்கு வந்தமா மூடிக்கிட்டு சாமியை கும்பிட்டமான்னு இல்லாம மெயின் கார்டு கேட்டு மணிகண்ட பொண்டாட்டியே உரைச்சிட்டியடா. அவன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சா இவையா உரச போறான். பிரியா, 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 உனக்கு பூ
பிரியா 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 தபார் உனக்கு பிடிச்ச பூ வாங்கிட்டு வந்திருக்க. இப்ப நீங்க வரல, நானே இங்க வந்துருவேன். ஆனா எங்க இருக்கேன்னு மட்டும் சொல்லிடு. தேவி வீடு எங்க இருக்கு? தேவி அட்ரஸா? ஆமா, நீங்க யாரு? எங்க இருந்து வந்திருக்கீங்க? சென்னையில இருந்து. அடடா, மெட்ராஸா? அப்படின்னா நீங்க என்ன தேவிக்கு சொந்தமா இல்ல பந்தமா? எதுவும் இல்ல. பின்ன எதுவும் இல்லைன்னா கஸ்டமர் சொல்லுங்க, அதுவும் மெட்ராஸ்ல இருந்து. நானும் ஒரு காலத்துல கஸ்டமர் தான் தெரியுமா? 5 மாசத்துக்கு முன்னால தேவிய பாத்திருக்கியா? ஜனநாயக ஆட்சியா இருந்தது, இப்ப ஒருத்த வந்து சர்வாதிகார ஆட்சியா ஆக்கிட்டான். உன் மூலமா தேவி மறுபடியும் பழையபடி எனக்கும் எங்க ஏரியாவுக்கும் பழைய தேவியா வரணும். பழைய தேவி எப்படி இருப்பா தெரியுமா? கோலப்புட்டி, இது இது சொக்குப்படி, குடும்பப்புட்டி, கம்பப்புட்டி, கோலப்புட்டி, சொக்குப்புட்டி, குடும்பப்புட்டி, கம்பப்புட்டி. இஷ்டமா கஷ்டமா, நான் இஷ்டமா கஷ்டமா, நஷ்டத்திலும் கொஞ்சம் லாபம் எனக்கு, லாபத்திலும் கொஞ்சம் நஷ்டம் உனக்கு. என் பொருளை குத்தா பிறகு பொருள் உனக்கு காத்து எனக்கு, என் பொருளை குத்தா பின்னோ எங்கிட்டதா சரத்திருக்கு. முதலீடு உள்ள தொழில் ஜி
சிந்தையும் கோழி தயிப்பது லாபமா நஷ்டமா? நீ வேர்வை சிந்திய காசு கொடுப்பதோ லாபமா நஷ்டமா? சாலை நிலத்தில் நீரை இழைப்பது லாபமா நஷ்டமா? நீ ஒன்று கொடுத்து மூன்று பெறுவதோ லாபமா நஷ்டமா? கல்யாண சாப்பாடு கட்டுது பல கை வச்ச சாப்பாடு இருக்குது நல்ல கொம்போட்டு பழுத்தது புழுக்குது அணில் வாய் வச்ச தண்ணி தானே இருக்குது இன்கம் டாக்ஸ் இல்லடா உள்ள தொழிலு கொஞ்சம் முன்ன பின்ன நஷ்டம் இருக்கும் முதலீடு நானே காண்டா இது முழுசாக லாபம் இருக்கும் செம லாபண்டா அப்பா சூர்யா எப்படி இருக்க கடைசி நம்ம சுமதி கல்யாணத்துல தானே பாத்துக்கிட்டோம் எத்தனை வருஷம் ஆச்சுல அப்ப அம்மாவுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு சரி குணப்படுத்திடலான்னு சொந்த ஊரான திருச்சிக்கே வந்தோம் பொணமாத்தா ஆனாங்க அனாதைய நின்ன எனக்கு ஆதரவுன்னு ஒருத்தன் அட்டெண்டன்ஸ் கொடுத்தான் அப்புறம் என்ன அனுபவிச்சுட்டு ஆப்சென்ட் ஆயிட்டா சரி நமக்குன்னு எழுதி வச்ச வாழ்க்கை இதுதானு நானும் வாழ்ந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வரமா நான் பாரு வந்ததும் வராததுமா ஏன் சோக கதை சொல்லி உன்ன நோகடிச்சுட்டு இருக்க ஆமா நீ இப்படி இருக்க உங்ககிட்ட நிறைய வித்தியாசம் இருக்கு சூர்யா ஏதாவது பிரச்சனையா கொஞ்ச நாள் இங்க தங்கிக்கலாமா இதான் ஒரு ரூம் குளிச்சுட்டு வா சாப்பிடலாம் சூர்யா ஏதாவது தப்புன்ட்டு வந்துட்டியா உன்னதான் கேக்குறேன் இனிமேதான் பண்ண போற முடிமா என்னதான் சொல்றேன் யோ நயா பைசா கிடையாது உன் கடைய லீஸுக்கு எடுத்ததே பெரிய விஷயம் தபார் எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் எப்ப தோணும் எனக்கு எப்ப தோணும்னு எனக்கே தெரியாத தெரிஞ்சுட்டா கொடுத்துருக்க மாட்டேன் இப்ப கொடுக்கலன்னா இல்லனா கோர்ட்டுக்கு போவியா போ போலீஸுக்கு போவியா நீ எங்க வேணாலும் போ என்ன வேணாலும் பண்ணு என்கிட்ட இருந்து சல்லி மில்லி பைசா கூட தேராது பதிமூணு வயசுல இருந்து பிளாடர்ல சாராயம் கடத்துறவன் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணாத தகுடுத்த வேலை கிடையாது என்கிட்ட டேட் வச்சு பணம் வாங்குறியா கொடுத்த பணத்தை வாங்கதான் இப்ப ஆள் வச்சிருக்கு யார் அவ்வளவு பெரிய தைரியசாலி என் ஏரியாக்குள்ளே வந்து என் கடை வாசல்ல நின்னு என்கிட்ட வசூல் பண்றான் ஏண்டாவே யாரவே மரியாதையா பேசுறேன் உனக்கு தெரியாது மணிகண்டன் கோயில் இருக்கு
ஸ்ரீரங்கமோ இருக்கும் திருச்சிய தெரியுமா, மெயின்கா கேட்ட தெரியுமா, மணிமணி மணிகண்டன தெரியுமா, அவ மூணு அடியும் தெரியுமா தெரியுமா தெரியுமா. மணிகண்ட கிட்ட முதல் அடி, நெத்தி அடி, மூணாவது அடி, டெட் பாடி, நடுவுல ஒரே அடி, அதுக்கு முன்னாடி பணம் தான் முக்கியம்னா குணமாயிடுவேணி. என்ன பாட கட்டிலாமா? மணிகண்டனோட முத அடி நெத்தி அடி, அவ மூணாவது அடி அடிச்சா. மணிகண்டத்துல இருந்து தப்பு சொன்னா சாமி. தீப்பெட்டி வேணுமா? இந்த அது எப்படிதான் நீங்களே இந்த சிகரெட்டை குடிக்கிறீங்களோ, குடிக்கிறவங்களோட மத்தவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். நம்மளுக்கு தான் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ஒன்னே ஒண்ணு தவிர பொறுக்கி பயங்கரமான ஆளாவ. என்ன நீ பாட்டு போயிட்டே இருக்க சூர்யா? ஓ, அவனை பத்தி நான் உனக்கு சொல்லவே இல்லைல்ல. என்ன பத்தி தான் சொன்னேன், என்ன பத்தி நான் உனக்கு பத்தி சொல்லவே இல்லை. மெயின் காட் கேக் மணிகண்டன், இப்ப அவன் தான் எனக்கு மெயின் காட். கோயிலுக்கு போனா எல்லாம் அவங்க அவங்க பேருக்கு தான் அர்ச்சனை வைப்பாங்க, ஆனா அவன் தான் சாமி பேருக்கே அர்ச்சனை வச்சான். ஊருக்கே ராணியா இருந்தவன், இப்ப நான் அவனுக்கு மட்டும்தான் ராணி. அவன் வர நேரமாச்சு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சூர்யா சாப்பிட்டு போ. இவன் சிரிக்கிறானா முறைக்கிறானா, ஏன் இப்படி ஆயிட்டான்? ஐயோ, மணிகண்டன் வர நேரமாச்சு. மணிகண்டனோட முதல் அடி நெத்தி அடி, மூணாவது அடி டெட் பாடி, அதுக்கு நடுவுல ஒரே அடி, அதுக்கு முன்னாடி. ஐயோ, நீ வரதுக்கு முன்னாடி அவசர அவசரமா குளிக்கணும் நினைச்சனே. அவசரமா குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவசர அவசரமா வந்தேனே. ஆசை தோசை, ஆசை தோசையா? தோசை என்ன பண்றடா இந்த குட்டி ஸ்விமிங் பூலுக்குள்ள? நம்ம ரெண்டு பேரும் குட்டி கரண அடிக்க போறோம். எப்படிடா சொல்ல தெரியலடி. மணி, நான் குளிச்சிட்டு வரேன்டா. தோசை கல்லுல இருக்க தோசைய கரண்டில எடுத்து தட்டுல போடும்போது கால்வாசி சூடு காணாம போயிடுது. அங்க இருந்து அதை டைனிங் டேபிளுக்கு எடுத்துட்டு போகும்போது அந்த வேலை பாதி சூடு வீணா போயிடுது. அதுக்கப்புறம் அதோட தலையில சட்னியும் சாம்பாரையும் ஊத்தும் போது மிச்ச மீதி சூடும் செத்து போகுது. இதெல்லாம் சொரணை இல்லாத சோம்பேறிங்க சாப்பிடுற மெத்தட். ஆக்சுவலா நமக்கு எல்லாம் எப்படி இருக்கணும்னா, இந்த சூடா இருக்கிற கல்லு மேல, சுட சுட இருக்கிற தோசை மேல சுள்ளுன்னு மிளகா பொடிய தூவி சுறு சுறு சுறுன்னு சுருட்டி அப்படியே ஒரு ஒரு ஒருன்னு உருட்டி, அதாவது இந்த கல்லுக்கும் வாய்க்கும் நடுவுல ஒரு 1.25 இன்ச் தான் கேப் இருக்கணும். எவ்வளவு? 1.25 இன்ச். 1.25 ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல? 1.25 ரொம்ப ஜாஸ்தியா? 1.25 ஜாஸ்தியா? சரி, 3/4. 3/4 ஜாஸ்தி. ஆ, கால். மணி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இது ரொம்ப பெருசா இருக்கு, பாதி போதும். என்ன பண்ண போற? ஓ, கடிக்கிறியா? இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தனை வீட்டுல தங்க வச்சிருக்கேன். இத குழி பணியாரன்னு சொல்லி நீ என்ன ஏமாத்திட்ட, இதுல ஒரு குழி கூட இல்லையே. என் கூட படிச்சவன்தா, ஏதோ வேலையா இந்த ஊருக்கு வந்திருக்கான், தங்கறதுக்கு வேற இடம் இல்லைன்னு சொன்னா.
என்ன தவிர அவனுக்கு வேற தெரிஞ்சவங்களும் யாரும் இல்ல. அதான் நானும் சரின்ட்டேன். இந்த அரை பணியாரம் எனக்கு வேணாம். வாய்க்கேத்த பணியாரம். நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே. சந்தேகப்படுறதுக்கு நான் கெட்டவன் இல்ல, மணிகண்டன். உனக்கு எது சரியின்படுதோ அதை செய். என்னயா காலையில பேப்பர் போடுறேன் பேப்பர் போடுறேன்னு மூணு நாளா கழுத்து இருக்கிற மாணிகா, அந்த ரவி கடல போய் பாலம் மாத்தி அப்படியே தூளை மாத்தி நாலு டீ வாங்கிட்டு வா. நல்லா சைக்கிள் மதிப்பாங்க. நல்லா சைக்கிள் மதிப்பாங்க. ஆதிமூலனே இது காந்தி நகர் விட்டு பாப்பமா, அடிச்சுடு. என்னை விட உனக்கு அந்த புடவை முக்கியமா இருந்தா இனிமே இங்க வரத பத்தி யோசிக்க வேண்டியதா. என்ன காதல சொல்ல அட்ரஸ் மாறிட்டா நான் அவசியம் அவளை பார்த்தாகணும் அதனால தான் பொம்பளைங்க இருக்கிற இடமா பார்த்து தேடிட்டு இருக்கேன். சொல்லவே இல்ல பத்தி உன் லவரை பத்தி அவளை தேடித்தான் பிரிச்சு வந்திருக்கியா?
சாரி. போருக்கி. க்ளோஸ் க்ளோஸ் கம் ஆன் க்ளோஸ். அண்ணே அண்ணே மழையில நனையிற வெயில்ல காயிற ஒன்னா படிச்சுட்டு இருந்த சூர்யா வண்ணி ஏதாச்சும் இருந்தா மனசு விட்டு சொல்லலாம்ல எங்க கதையை நான் சொல்லல காய்ச்சல் நில நினைச்சேன் ஹெல்ப் பண்ணுவேன் நீ தேடி அலைஞ்சிருக்க விஷயத்த மணிகட்ட கிட்ட சொன்ன 3 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிருவான் அவ போட்டோ எதுனாச்சும் இருக்கா எதை கேட்டாலும் வாய திறக்க மாட்டியே தேவி இத வந்துட்டேன் மணி அதுக்குள்ள கிளம்பிட்டியா இந்த போட்டோல இருக்கிற பொண்ண கண்டுபிடிக்கத்தான் அவன் திருச்சியே வந்திருக்கான் அவன பாக்கவே பரிதாபமா இருக்கு யார அந்த மொட்டையா உனக்கு இஷ்டம் இல்லைன்னு எனக்கு தெரியும் எனக்காக சரி பாக்கெட்ல வை பின் பாக்கெட்ல வை முன் பாக்கெட்ல வச்சா அவன பாக்கெட் அடிச்சிடுவான் யாரு உன்கிட்ட குறுக்கு வழியில போகாத பாயிண்ட் டு பாயிண்ட் வா Thank you.
பாக்கெட்டே காணோம். அதை எவனாவது இப்ப பாக்கெட் அடிச்சிருப்பான். ஆமா மாமா 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 ஆமா மாமா மாமா அது தெரிஞ்சதானே இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்த. இது ரொம்ப அதிகம். அப்ப நான் முன் பாக்கெட்ல வெச்சிரு. ஏய் 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 என்ன பண்ற? என்ன ஏய் என்ன பண்ற? என்ன பண்ற? என்ன? ஐயோ வாயில வெளியில விட்டு வச்சா என்னத்தைய அப்படி பாக்குற? புருஷ மொண்டாட்டா அவங்கள மாதிரி எந்த நேரமும் அப்படி இருக்கணுமா? அவங்க ஜலதோஷத்துக்கு ஆவி பிடிக்கிறது உனக்கு வேற மாதிரி தெரியுதா? இந்த மூட்டையை கட்டு. ஓ மணி என்ன பொண்டாட்டி போட்டாவா? சரி அக்கா ஒரு நிமிஷம். சரி அக்கா நேத்து மணி அண்ணன் வீட்டுக்கு அழுக்கு துணி எடுக்க போயிருந்தேன், துவைக்கலாம் மூட்டையை பிரிச்சா அதுல என்ன போட்டோ இருக்குது பார்த்தா மணி அண்ணன் பொண்டாட்டி போட்டா. சரியா அண்ணன் தான் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வருவாரு, நீங்க குடுத்துருவீங்கன்னு குடுத்து போலான்னு வந்தேன். ஏய் நல்லா வெளுக்குடா. இது சூரிய கொடுத்த போட்டாச்சே, இது எப்படி மணிகடன் பொண்டாட்டி போட்டோ வரும்? ஆமா இது மணிகடன் பொண்டாட்டி போட்டோ தான். அப்ப சூரிய தேடிட்டு இருக்க போனே. சூர்யா சூர்யா எப்படி என்னை தேடிட்டு இருக்க? சூர்யா சூர்யா நீ சொன்ன ரிஷப இவ தானா? இவளை எதுக்காக நீ தேடிட்டு இருக்க? கண்டுபிடிச்சு கல்யாணம் படிக்கவா? கருமாதி பண்ண போற இவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவளை கொல்லாம விட மாட்டேன். Yeah.
சொல்லுக்கு அட என்ன மதிப்பு, அவள் சொல்லுக்கடியில் பொய்யும் நஞ்சும் குட்டி கீழக்கு. நெஞ்சமும் துடிக்குதே துடிக்குதே துடிக்குதே, கண்கள் கலங்குதே கலங்குதே, ஆண்கள் எல்லாம் மணல் வீடுகள், பெண்கள் வந்து விளையாடுங்கள் விளையாடுங்கள். அவளை மறந்துட வேண்டியதான்.
அதாவது திருச்சியில தான் இருக்காங்கிறத நீ மறந்துட வேண்டியதுதான் சொன்ன. அதான் நீ கொடுத்த போட்டோவை மணிகண்டன் திருப்பி கொடுத்துட்டல, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? நீ தேடுற அந்த பொண்ணு திருச்சியில இல்லைன்னு தானே அர்த்தம்? அது பக்கத்துல மதுரை திண்டுக்கல் திருநெல்வேலின்னு இப்படி எங்கேயாவது இருக்கலாம் இல்ல? நாளைக்கு திருநெல்வேலி போறேன். சரி சரி, இந்த காஃபி குடி. சரியா, சாரி. தெரியாம கை நழுவிடுச்சு. எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். நாளைக்கு திருநெல்வேலி போறல. தேவி அக்கா, சூரியதா? நீ போய் உள்ள வச்சிரு. Thank you.
பிரியா. பிரியாவும் ஐயாவும் காவேரி கரைக்கு போயிருக்காங்க. என்னடி சொன்ன? பிரியாவும் ஐயாவும் காவேரி கரைக்கு போயிருக்காங்க. ஹலோ மணி. தேவியா? மணி இதான வேண்டாங்கிறது. ஆடி பெருக்கு கூட்டிட்டு போனா நல்லது என்ன? வேற எங்க இருப்பா? என் கூட தான் இருக்கா. ஏன் இப்படி உயிர் போற அவசரமா பேசுற? ஐயோ, ஒரு உயிர் போயிட கூட தான் பேசிட்டு இருக்க. பிரியாவை கொலை பண்ண போற மணி. பிரியாவியா? என்ன சொல்ற? இங்க வீட்டுல தங்கி இருந்தானே. ஆமா, அந்த மொட்டை. அவன் பிரியாவை கொலை பண்ணதுக்காக தான் திருச்சி வந்திருக்கான். நீ பிரியாவை பத்திரமா பாத்துக்கோ. நான் இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்கேன். அவனும் அங்கதான் வந்துட்டு இருக்கான். இல்ல இல்ல, அங்கதான் இருப்பான். ஜாக்கிரதை மணிக்கட்டா. பிரியா, 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 பிரியா. பிரியா, 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 எங்கெல்லாம் தேடுறது? என்னது சின்ன பிள்ளைத்தனமா? டேய் ப்ளீஸ் கை விடு. சொல்றது அவளை தான் சுட்டேன். அவ யார் தெரியுமா? துரோகி, துரோகி.
இப்படி காட்டு கத்தலா கத்தனா சொல்றதே கேட்காத. முதல்ல நான் சொல்றதை கேட்க, அந்த துரோகிக்கு ஒரே முடிவு சாவு மட்டும்தான். மென்டல் போல இருக்கு. சுடுறா சுடு. ஏன் நிறுத்திட்ட? ஏன் தயங்குற? உன் காதல வாழ வைக்கணும்னா உன் காதலியை கொலை செய்யணும். அதுக்காக தானே ஊரெல்லாம் தேடி தேடி அலைஞ்ச. சுடு, ஆத்திரம் தீர்ற வரைக்கும் சுடு, ஆவேசம் அடங்குற வரைக்கும் சுடு. கண்ணு முன்னாடி தானே இருக்கா? சுயநினைவே இல்லாத அவளை சுட்டு தள்ளுறா. இதான் எங்க குடும்ப வாழ்க்கை. குழந்தைடா, நான் யாருமே அவளுக்கு தெரியாது. ஏ, அவ யாருமே அவளுக்கு தெரியாது. சூரி, சூரி இதுதான் அவ ஞாபகத்துல இன்னும் அழியாம மிச்சமா இருக்கிற ஒரே வார்த்தை. அந்த வார்த்தை மட்டுமே அவளுக்கு வாழ்க்கை ஆயிடுச்சு. என்னைக்காவது ஒரு நாள் நீ தேடிட்டு வர வேண்டதா? போன வாரம் வரைக்கும் தினத்தில விளம்பரம் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா நீ இப்படி வந்து நிப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. காரணம் நீ, உங்க காதல். காதலுக்கு பரீட்சை பண்ணி பார்த்துட்ட உங்க ஒரு வருஷம் பிரிவு. உன்னை நினைச்சு நினைச்சு உருகிட்டு இருந்த நேரத்துலதான் அவளுக்கு இந்த நிலைமை வந்துச்சு. நீங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவ அவளாவே இல்லை. வீடு, ரோடு, எல்லா இடத்துலயும் உன்னோட ஞாபகம் தான் அவளுக்கு. ஆதரவு சொல்றதுக்காக நான் போயிருந்தப்ப இவளுக்கு யாரும் ஆதரவுன்னு ஒரு கேள்வி கேட்டா பதிலா நானே அவளை கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணத்து அன்னைக்கு ரிஷபாவோட டைரி என் கை கிடைச்சது. அதுலதான் சூரியங்கிறது ரெண்டு எழுத்து இல்ல, உங்க ரெண்டு பேருடைய மனசு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இடி தாங்கி கூட ஓரளவுக்கு தான் இடியை தாங்கும். அதுவே தாங்க முடியாத அளவுக்கு வரும்போது அந்த இடி தாங்கி கூட இடியால பொடி பொடியாயிடும். அப்படித்தான் இவளும் பொண்ணையே நினைச்சு நினைச்சு இப்ப அவளையே அவன் மறந்துட்டான். சூரி, யார் இது?
ஆசைமுகம் மறந்து போச்சே, இதை ஆரிடம் சொல்வேன் அடித்தோழி. ஆசைமுகம் மறந்து போச்சே, இதை ஆரிடம் சொல்வேன் குழந்த மாதிரி இருந்த உன்னை கொலை பண்றதுக்கு மிருகமா அழைஞ்சிருக்கேன். உனக்கு நடந்த சோகம் எனக்கு நடந்துருக்க கூடாதா? என்ன தண்டிக்கிற நிலையில கூட அவன் இல்லையே. நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பே கிடையாது. நடந்ததெல்லாம் மறந்துடு, எல்லாத்தையும் மறந்துட்டு இவளுக்கு எதையாவது ஞாபகப்படுத்த முடியுமான்னு பாரு. உன்னோட ரிஷபாக்கு பேசு, பேசு. இல்ல, அந்த அருகதை எனக்கு இல்ல. என்ன காதலிச்சிருந்தால் தான் இவன் எப்படி ஆயிட்டா? இவனுக்கு என்ன ஆச்சுன்னு யோசிச்சனா? எனக்கு என்ன யோகதை இருக்கு? பொணமாக்கி பார்க்க வந்தவன்டா. ஆனா நீ ஒரு புதையில பொல வச்சு காப்பாத்திருக்க. எப்ப இவளை கொலை பண்ணணும் நான் நினைச்சனும், அப்பவே என் காதல் செத்து போச்சு. நம்பிக்கை வைக்க தெரியாத எனக்கு காதலியா இருக்கிறத விட மனுஷனா இருந்து காப்பாத்தன உனக்கு மனைவியா இருக்கட்டும். நல்லா இருக்கு சார் உங்க நியாயம். முதல்ல துப்பாக்கியால சுட்டு சாகடிக்கலாம் முயற்சி பண்ணீங்க, முடியல. இப்ப வெறும் வார்த்தையாலே சாகடிக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? உங்க காதலி எனக்கு மனைவியாரில எந்த குத்தம் இல்ல. ஆனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு புத்தி தெளிஞ்சு எங்கேயும் சூரியன் கேட்டா நான் தான் சூரி அப்படின்னு வழியணுமா? இல்ல நீ கொஞ்சம் அப்படி மென்டலா இருக்கும்போது நான் உன தள்ளிட்டு வந்துட்டேன், இனிமே நீ சூரியன்னு உன் பேரை சொன்ன பேத்துருவேன் அப்படின்னு மிரட்டணுமா? சும்மா என்ன சார் பேசுறீங்க நீங்க? காத்துற விளக்கு தத்தளிக்காம இருக்கிறதுக்காக அப்படி கையை வச்சு காப்பாத்தி கொஞ்ச நேரம் மறைக்கலாம். அந்த பொறுப்பை நான் பொறுப்பா செஞ்சிட்டேன். இனிமே ஹரிஹி ஓம் கணானாஹம் த்வா கணபதிஹும் மவாமஹே கவிம் கபீனாம் வவஸ்ரவஸ்தமம் ஜ்யேஷ்டராஜோ ப்ரஹ்மணாம் ப்ரஹ்மணஸ்பதயான சம்மன்னோதுவிஸ்ஸித சாதனம் ஸ்ரீ மஹா கணபதயே நமஹ. கணானாஹம் த்வா கணபதிஹும் மவாமஹே கவிம் கபீனாம் வவஸ்ரவஸ்தமம் ஜ்யேஷ்டராஜோ ப்ரஹ்மணாம் ப்ரஹ்மணஸ்பதயான சம்மன்னோதுவிஸ்ஸித சாதனம் ஸ்ரீ மஹா கணபதயே நமஹ. பிள்ளையார் காலில் சேருங்க. நீங்களும் பிள்ளையார் காலில் சேருங்க. திருமாங்கலத்தை கழட்டி கொடுங்க. தனம் தானியம் பசும் பகுபத்ர லாபம் சதசம் மஸ்ரம் சதமதிசதம் தீர்க்கமாயுகு பழைய தாலி சரட ஆத்துல விட்டுருங்க. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளாம் லக்ஷம் கணபதியே பரவரத சர்வஜனமேவ சமநாய வசமநாய ஸ்வாஹ. ஓம் ஐம் க்ளீம் சௌ. இந்த புது தாலி சரட உங்க மனைவி கழுத்துல கட்டுங்க. சர்வ மங்கள மாங்கல்யே. ஏன் எந்திருக்கிறீங்க? இந்த ஒரு வருஷமா ஓ மனசுக்குள்ள அவளும் அவன் மனசுக்குள்ள நீயுமே இருந்திருக்கீங்க. நீங்க வச்ச காதல் பந்தயத்துல ரெண்டு பேருமே ஜெயிச்சிருக்கீங்க. கட்டு. சூர்யா கட்டு. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கல்யாணார்த்த குணார்த்தாய காமிகார்த்த பிரதாகினே ஸ்ரீமது வேங்கடநாதாய ஸ்ரீநிவாசாய மங்களம். Mm-hmm.
சூரி. சூரி, Thank you.